வெல்கம் டு தீசாஸ்ரீ சமையல் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வத்த குழம்பு ரெசிபி வத்த குழம்பை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஒரு சிலர் மசாலா பொடியை அப்படியே யூஸ் பண்ணியும் செய்வாங்க ஒரு சிலர் மசாலா பொருட்களை ஃப்ரை பண்ணி அரைச்சி செய்வாங்க நான் இன்றைக்கி அரைச்சி தான் செய்ய போகிறேன் ஸ்டவில வடைச்சட்டி வச்சு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும் வத்த குழம்புனாலே நல்ல நீல செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயம் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கணும் பச்சரிசி எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா குழம்பு கெட்டி கொடுக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பில் அஞ்சு வரமிளகா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகிடாமல் வதக்கிக்கணும் கொத்தமல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸியில் சேர்த்து அரைச்சிக்கணும் ஒரு தடவை இந்த மாதிரி வத்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அரைச்சதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க அடுத்து வத்த குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் ஸ்டவ்வில் வடைச்சட்டி வச்சு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துனா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு பருப்பு பொரிய விடுங்க தட்டின பூண்டை சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் பூண்டோடய ஃப்ளேவர் வத்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் கருவேப்பில கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்து வதக்கிக்கணும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும் தக்காளி நல்லா மசீரம் வரைக்கும் வதக்கிக்கணும் லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சு சேர்த்துக்கணும் புளியோட வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்து கொதிக்க விடணும் வத்த குழம்புனாலே இனிப்பு கலந்த புளிப்பு சுவையோடு இருக்கும் இனிப்புக்காக கொஞ்சமாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விடணும் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து மசாலா வேகிற வரைக்கும் கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் வத்த குழம்புக்கு தேவையான உப்பை பார்த்து சேர்த்துக்கங்க அஞ்சிலிருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நான் சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன் வத்தலை எண்ணெயில் பொறிச்சு குழம்போட சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் வத்தலுக்கு பதிலாக மணத்தக்காளி வத்தல் கொத்தவரங்காய் வத்தல் சேர்த்தும் வத்த குழம்பு செய்யலாம் பொரித்த சுண்டக்காய் வத்தலை கொழம்புல சேர்த்துனா சுவையான சுண்டக்காய் வத்த குழம்பு தயார் இன்றைக்கி செஞ்சது பிளைன் வத்த குழம்பு இந்த குழம்பு ஒரு வாரம் வரைக்கும் கெடாது எந்த வத்தல் பிடிக்குதோ அந்த வத்தலை ஃப்ரை பண்ணி சேர்த்து இந்த குழம்பை யூஸ் பண்ணிக்கலாம் வத்த குழம்பை எப்போவுமே செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்றதை விட அடுத்த நாள் சுடு சாதத்தோட வச்சு சாப்பிட்டா குழம்பு நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்புக்கு மோர் மிளகா அப்பளம் சூப்பரான சைடிஷ் தயிர் சாதத்தோட வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் என்னங்க இன்றைக்கி செஞ்ச வத்த குழம்பு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் தீசாஸ்ரீ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ